வணக்கம் நண்பர்களே, மாறுபட்ட மனிதர்கள் என்ற நிகழ்ச்சியில் இன்று உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அண்ணனை ஒரு சின்ன நேர்காணல் பண்ண போறோம். சின்ன பிள்ளையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளையில எல்லாரும் வாங்கி சாப்பிட்ட பண்டம் தான். அதை எங்கேருந்து வராங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, அவங்களோட ஒரு நாள் எப்படி கடந்து போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி அண்ணன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். சொல்லுங்கண்ணே, எங்கேருந்து வரீங்கண்ணே? விருதுநகர்லேருந்து வரேன். விருதுநகர்லேருந்து வரீங்கண்ணே? இப்போ ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஊருக்கு போவீங்க, இல்லை குறிப்பிட்ட ஒரு கூட்டுறவு மட்டும் வருவீங்களா? தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ஏரியா. ரெண்டு நாளைக்கு ஒரு ஏரியாவில் இருப்பீங்க? ஆமாம். திருப்பி எத்தனை நாளைக்கு ஒரு திருப்பி இந்த முட்டாயை ரெடி பண்ணுவீங்க? 9 கிலோ போட்டால் 4 நாளைக்கு வச்சுக்கலாம். 9 கிலோ போட்டால் 4 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமாம். அது விற்பனையை பொறுத்து. ஆமாம், இல்லை 9 கிலோ போட்டால் 4 நாளைக்கு தான் இருக்கும். 4 நாளைக்கு தான் இருக்கும். அது மூலம் இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வருமானம்னா என்ன? குறைஞ்சது 1000 ரூபா நிற்கும் செலவு. போக செலவு போக எல்லா செலவும், சாப்பாடு செலவு, சாப்பாடு செலவு சீனி செலவு இதெல்லாம் போக 1000 ரூபா நிற்கும். இதில் இந்த 1000 ரூபாவில் சாப்பாடு இதையும் பார்த்துக்கிடுவீங்க? இல்லைண்ணே, சாப்பாடு செலவுலாம் போக 1000 ரூபா மிச்சம். 1000 ரூபா மிச்சம். ஊரில் உலகத்தில் ஏகப்பட்ட தொழில் இருக்குது, எல்லா வேலைக்கும் போகிறாள் தான், எல்லா வேலையும் இருக்குது. அதில் வந்து சிறப்பு அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வமா? பள்ளிவிட லீவில் இந்த வியாபாரம் ஓடும். மற்ற நாள் நானும் கொத்தனா வேலைக்கு போகிறாள் தான். கொத்தனார் வேலை? ஆமாம். உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்கல்ல, இந்த வேலையை எப்படி? எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. உங்கள் அப்பா கற்றுக்கிட்டாங்க? உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணங்க பார்த்தாங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, வேறு ஏதாட்டும் உங்களை பற்றி சொல்லுங்கள். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒரு பையன் இருக்கான், 3வது படிக்கிறான், பேர் சபரி. சபரி 3வது படிக்கிறான். வீட்டம்மா தீப்பிடி கம்பெனி வேலை பார்க்குது. தீப்பிடி கம்பெனி விருதுநகர்லாம் தீப்பிடி கம்பெனி? ஆமாம். நான் 5 நாளைக்கு 1 நாள் வேலைக்கு போகிறேன், 2 நாளைக்கு டயரம் பார்ப்பேன். ஆமாம். இதில் பெரும்பாலும் இந்த நடதான். ஆமாம். கொடுங்க, வாங்கிக்கோங்களேன். வாங்க வாங்க, எடுத்துக்கலாமண்ணே, எடுத்துக்கங்க. அது இருக்கட்டும், நீங்கள் வாங்க, ஆளு கொண்டு கொடுங்க. அப்படி எடுப்போ, போடுறதையும் எடுத்துக்கணே. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கச்சில அதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆமா, அதை வாங்கி சாப்பிடுறதுல அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வருமே. ஆளுக்கு ஒவ்வொன்று போகுண்ணே. ரைட், போட்டோம். அடுத்த ஆள் வாங்க. தொழில மறக்க முடியாத சம்பவங்கள் பார்த்தா, பிள்ளைங்க கையை பிடிச்சி மிட்டாய் கொடுக்கறோம்ல, அதுதான் சந்தோஷம். வயசு பிள்ளைங்க சின்ன சிறுமிகள் கை கொடுக்கல, அது ஒரு சந்தோஷம். வயசு பிள்ளைங்க கையை பிடிச்சி மிட்டாய் கொடுக்கறது அது ஒரு சந்தோஷம். மற்ற நேரம் தான் கையை பிடிக்க முடியுமா? தொழில் தான் கையை பிடிக்க முடியும். வயசு பிள்ளைங்க அதான் சந்தோஷம், வேறு சந்தோஷங்களே. எல்லா திருவிழாக்கும் போமா, வயசு பிள்ளைங்களா வந்து முட்டாய் வாங்குவீங்களா, அதை கையை பிடிச்ச முட்டாய் வருமா, அது ஒரு சந்தோஷம். இழுக்காத 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 பக்கத்துல வந்து போக முடியாது.
அப்புறம் திரும்ப மொயில பத்தி சீனி வாங்கி முட்டாய் போட்டு திரும்ப இங்க வந்து நான் இருக்க அவங்களுக்கும் ஒவ்வொரு பீஸும் கொடுங்க எல்லாம் என் கணக்கில் ஏற்றி விட்டுறது சொல்லுங்க ஜீரோ ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தாறு இதுல என்னென்ன இதெல்லாம் எப்படி இதை தயார் பண்றீங்க சீனி மைதா சீனி மைதானே கலர் வந்து கோனைஸ் கலர் கோனைஸ் இருக்குல்ல கோனுக்குள்ள ஐஸ் கொடுங்க கேட்டா வருவாங்க கனவே ஸ்டோர்ல இருக்கும் ஒரு டப்பா முந்நூறுரூவா ஒரு வருஷம் வரும் இதோட தயாரிப்பு செலவு என்னென்ன இப்போ நாலு நாள் அஞ்சு கிலோ சீனி இரநூறுவா அஞ்சு கிலோ சீனி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் கலர் பவுட்ரு கலர் பவுட்ரு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரநூத்தம்பது ரூபா மைதா மைதாக்கா மைதா வந்து கிலோக்கு 50 கிராம் தான் போடுவோம் அப்போ அஞ்சு கிலோங்கிற மொத்தத்துக்கு 250 கிராம் தான் மைதா அஞ்சு கிலோ சீனிக்கு 250 கிராம் 250 காய் கிலோ தம்பி நீங்க கட்டுப்பா மைதா ரஃப்காக தான் உங்கள் பேர் என்ன என் பேர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் சரி போகல தம்பி ஒரு என்னது வந்து எடுத்துக்க ஒரு ஒரு டைம் என் கூட வாங்கி கொடுறேன் பே வேற நண்பர்களே கணேஷ்குமார் அண்ணா இவ்வளவு நேரம் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான 100 மனிதர்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்